மாணவர்களே, இன்றைய கிளாஸ்ல வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி பகுப்பதம் பகாப்பதம் பற்றி என்ன சொல்றோம் படிக்க போறோம். ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு எழுத்து வந்து பொருளை ஒரு எழுத்து வந்து பொருளை தருமானா அதை என்ன சொல்லுவோம் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு. ஈ அப்படின்னா ஈ குறிக்குது அப்படிதானே, பூச்சி பூ பூவை கை கைனா என்ன தெரியும் ஆகிய எழுத்துக்களை கவனிங்கள். இவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் உண்டு. ஈனா என்னன்னு தெரியும், பூ கைனா என்னன்னு தெரியும். அப்போ ஒவ்வொரு எழுத்து என்னச்சது பொருள் இருக்கு. இவ்வாறு ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக, புரியுதா, ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர். அப்போ ஓர் எழுத்து ஒரு மொழி என்றால் என்ன அப்படின்னா, ஓர் எழுத்தே ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக, பொருள் தருகின்ற சொல்லாக அமைவதே ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய, நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பாவனந்தி முனிவர் தமிழில் 42 ஓர் எழுத்து மொழிகள் உள்ளன என்ற. மொத்தம் எத்தனை இருக்கான், 42 ஓர் எழுத்து ஒரு மொழிகள் உள்ளன அப்படின்னு குறிப்பிட்டுள்ளார். இவற்றில் நோ தூ ஆகிய இரண்டு சொற்களை தவிர, நோ தூ என்ற இரண்டு எழுத்தை தவிர ஏனைய 40 சொற்களும் எனது நெடில் எழுத்தாகவே அமையும். இந்த ரெண்ட தவிர மற்ற எல்லாமே எப்படி நெடில் எழுத்துல தான் இருக்கும். அதங்க கொடுத்துருக்காங்க பாரு, 42 இதோ ஆன பசு, ஈனா கொடு, ஊ இறைச்சி, ஏ அம்பு, ஐ தலைவன், ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை, கா அப்படின்னா சோலை, கூ பூமி, கை ஒழுக்கம், கோ அரசன், சா இறந்து போ, சி இகழ்ச்சி, சே உயர்வு, சோ மதில், தா கொடு, தீ நெருப்பு, தூ தூய்மை, தே கடவுள், தை தைத்தல், நா நாவு, நீ முன்னிலை உரிமை, நே அன்பு, நை இழிவு, நோ வறுமை, பா பாடல், பூ மலர், பே மேகம், பை இளமை, போ சொல், மா மாமரம், மீ வான், மூ மூப்பு, மே அன்பு, மை அஞ்சனம், மோ முகத்தல், யா அகலம், வா அழைத்தல், வி மலர், பை புல் புல், பௌ கவர். இந்த 40 எழுத்துக்களும் நெடில் எழுத்தாகவே இருக்கும். புரியுதா, அதான் சொல்ல இந்த 40 நெடில். இதை என்ன சொல்லுவோம், 40 எழுத்த நெடில வருது, ஒவ்வொன்றும் என்னச்சது தனியா பொருள் தருது. அப்படி பொருள் தருவதை தான் என்ன சொல்றோம், ஓர் எழுத்து ஒவ்வொரு ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிவோம். அடுத்த ரெண்டு எழுத்தும் எனது குறில் எழுத்து, நோவும் தூவும் எனது குறில், நோனா நோய், தூனா உன் உண்ணுதல், இது வந்து குறில் எழுத்துல அமைது. அப்ப 40 நெடிலும் ரெண்டு குறிலும் என்னச்சது, அது அப்போ மொத்தம் ஓரெழுத்து சொற்கள் எத்தனை இருக்கு, 42. புரியுதா, அப்போ ஓரெழுத்து சொற்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு 42 பவனிந்த முனிவர் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பகுப்பதம். பகுப்பதம் அப்படின்னா பகுத்து பிரித்து, புரியுதா, பிரிக்க முடியாததான் என்ன சொல்லலாம் பகுப்பதம், பிரித்து காண்பதுதான் பகுப்பதம். இல்லை பாரு, வேலன் படித்தான் ஆகிய சொற்களை கவனிங்கள். வேலன் படித்தான், வேலன் என்ன சொல்ல எப்படி பிரிக்கலாம்னா வேல் பிளஸ் அன் என பிரிக்கலாம். வேல் என்ற சொல்ல வேலன் பெயர், அந்த பெயரை எப்படி பிரிக்கலாம், வேல் பிளஸ் அன் அப்படின்னு பிரிக்கலாம். ஆனா படித்தான் என்ற சொல்ல படி பிளஸ் இத்து, இந்த தா வந்து பிரியும், இத்து பிளஸ் ஆ, அந்த இத்து தனியா வரும், ஆ வந்து என்னோட சேர்ந்து ஆண் என பிரிக்கலாம். இவ்வாறு இந்த படித்தான் என்று சொல்ல சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கிறோம்ல, அப்படி பிரிக்கிறத தான் என்ன சொல்றோம் பகுப்பதங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ பகுப்பதம் அப்படின்னு சொன்னா அந்த சொல்ல சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை தான் என்ன சொல்றோம் பகுப்பதம் அப்படின்னும். அப்படி பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுப்பத உறுப்புகள், அப்படி பிரிச்சு படி இத்து இத்து அப்படி தனியா பிரிச்சு எழுதுறோம்ல, அதை தான் என்ன சொல்லுவோம்
பகுப்பத உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இப்ப பகுப்பத உறுப்புகள் ரெண்டு வகையா வரலாம். எப்படின்னா பெயர் பகுப்பதம், வினை பகுப்பதம் அப்படின்னு வரும். பெயர் அப்படின்னா பெயர் சொல், இப்படிதான் பகுப்பதமாவே பெயர் சொல், பெயர் பகுப்பதம். இதனை என்ன சொல்லலாம், பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என ஆறு வகைப்படுத்த பெயர் பகுப்பதத்தை, பெயர் பகுப்பதத்தை இப்ப என்ன சொல்றோம், ஆறு வகைப்படுத்தலாம். எதெல்லாம் அப்படின்னா பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். இதுல பொருள் அப்படின்னா பெயர் பொன்னன், அதை பிரிக்கலாம், பொன் பிளஸ் அன் வருதா, இதுதான் பெயர் பகுப்பதம். இடம் அப்படின்னா இடத்தை குறிச்சு வருவது, நாடான், நாடு பிளஸ் அன் பிரிக்குதா. காலம் அப்படின்னா நேரத்தையோ அல்லது காலத்தையோ இதை குறித்து வரக்கூடியது காலம், சித்திரையான், சித்திரை பிளஸ் ஆண் அப்படின்னு. சினைனா உறுப்பு, கண்ணன், கண் பிளஸ் அன். பண்புனா பண்பை குறித்து, இனியன், இனிமை பிளஸ் அன். தொழில், தொழிலை குறிப்பது, உழவன், உழவு பிளஸ் அன். இப்படி வருதுல பிரித்து இதைதான் என்ன சொல்லுவோம், பெயர் பகுப்பதம். இதை என்ன சொல்லுவோம், பெயர் பகுப்பதம் அப்படின்னு சொல்லுவோம். வினை பகுப்பதம் அப்படின்னு சொன்னா பகுப்பதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுப்பதம். பெயராக அமையக்கூடிய பெயர் சொல் அமையக்கூடியது பெயர் பகுப்பதம், வினை சொல் வினை பகுப்பதம் அப்படின்னு சொல்லுவோம். பகுப்பதமாக அமையக்கூடிய வினை சொல்ல வினை பகுப்பதம். அப்ப பெயர் பகுப்பதம்னா பகுப்பதமாக அமையும் பெயர் சொல், பெயரை குறித்தது பகுப்பதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுப்பதம் ஆகும். பகுப்பதமாக அமையும் வினை சொல் வினை பகுப்பதம் அப்படிவோம். அந்த வினை பகுப்பதம் தான் நம்ம என்னச்சோம் பிரித்து எழுதுவோம். அதுதான் நீ எந்த எல்லா கிளாஸ்லயுமே டென்த்து லெவன்த்து டுவெல்த்து எல்லாத்துலயுமே படிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது வினை பகுப்பதம், பிரித்து எழுதக்கூடியது. புரியுதா, பருகிற உண்கின்றான் எல்லாம் உண்கின்றான் எப்படி புரியும், உன் பிளஸ் கின்று பிளஸ் ஆண், உன் தனியா புரியும். புரியுதா, கின்று அந்த ரா வந்து எர் பிளஸ் ஆ வரும், இர் வந்து எதா மாறும், ரு, கின்று பிளஸ் ஆண். அப்போ உன் என்பது பகுதி, கின்று என்பது நிகழ்கால், ஆண் என்பது பெயர் பகுப்பதம் அப்படின்னு, ஆண் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு வரும். இதுல பாரு பகுப்பத உறுப்புகள், நம்ம பகுப்பத உறுப்புகள் தெரிஞ்சுட்டு அதுபடி என்ன செய்யணும், பிரித்து எழுதணும். அப்படிதா பகுப்பத உறுப்புகள் ஃபர்ஸ்ட்ல நம்ம பிரித்து எழுதக்கூடியதை என்ன சொல்லுவோம், பகுதி, குறைந்த அளவு எதெல்லாம் இருக்கும்னா பகுதி விகுதி. இப்போ பொன்னன் பிரிச்சா பொன் பிளஸ் அன் வருதுல, பகுதி விகுதி, குறைந்த அளவு இருக்கக்கூடியது பகுதி விகுதி. இது கண்டிப்பா என்ன செய்யும், இடம்பெறும், பகுதியும் விகுதியும் கண்டிப்பா இடம்பெறும். அதுக்கு அடுத்தால பகுதிக்கு அடுத்தால அமையக்கூடியது சந்தி அப்படின்னு சொல்லுவோம். பகுதிக்கு அடுத்தால வரக்கூடிய சந்தி, அங்கே இருக்கக்கூடிய மெய்யெழுத்து, இப்படிதான் மெய்யெழுத்து இடம்பெற்றிருந்து அந்த மெய்யெழுத்தை எடுத்து அப்படியே எழுதுவோம், அதுதான் என்ன சொல்லுவோம், சந்தி அப்படின்னு. சந்திக்கு அடுத்தால வரக்கூடியது இடைநிலை, இப்படிதா சந்திக்கு அடுத்தால வரக்கூடியது இடைநிலை, அதை தான் என்ன சொல்லுவோம், இடைநிலை அப்படிங்கும். இடைநிலை அடுத்து வரக்கூடியது சாரியை, லாஸ்ட்ல தான் எது வரும், விகுதி. இப்படிதா விகாரம் என்பது பகுதியையோ விகுதியையோ, பகுதியையோ இடைநிலையோ சந்தியோ என்ன செய்யும், சார்ந்து வரக்கூடியது தான் என்ன சொல்லுவோம், விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பகுப்பத உறுப்புகள் எத்தனை அப்படின்னா ஆறு. அது எதெல்லாம் அப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். அப்போ பகுப்பத உறுப்புகள் எத்தனை, ஆறு. எதெல்லாம், பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். திரும்ப இருக்கிறது என்னன்னு சொல்றப்பாரு, பகுப்பதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது தான் என்ன சொல்றோம், பகுதி. முதல்ல அமையக்கூடியது தான் என்ன சொல்றோம், பகுதி. அது எப்படி வரும்னா கட்டளை சொல்லாக இருக்கும் அல்லது ஏவல் வினையாக, கட்டளைனா ஏவல், ஏவல் வினையாக அமையக்கூடியதாக இருக்கும் பகுப்பதத்தின் முதல்ல வரக்கூடியது. எடுத்துக்காட்ட பாரு, அப்ப உனக்கு சரியா புரியும். பாரு, வந்தனன் என்பதுல அந்த குறில் வா இருக்குல்ல, அதை என்ன சொல்லுவோம், ஏவல் வினையாக அல்லது கட்டளை வினையாக வரும்போது என்ன சொல்லுவோம், வா நீண்டு வரும்.
புரியுதா? அந்த இந்து இருக்கு வாவ நீண்டு வருதுல, அததான் என்ன சொல்லுவோம் பகுதி அப்படிங்குவோம். அந்த பகுதியில அதே இதில் என்ன இருக்கு, விகாரம் இருக்கு. குறியில் வருதுல்ல மந்தனன் வரும்போது குறியில் வருது. அப்ப என்ன சொல்லுவோம், இவ்வா என குறிய விகாரம், குறுகி இருப்பது விகாரம். புரியுதா? அது குறுகி இருக்கு. அடுத்தது இருக்கிற விட இந்து இருக்கா, அந்த இந்து எதா மாறும், இத்தா மாறும். இத்து சந்தி, அங்கேயே இருக்கக்கூடிய மெய்யெழுத்து அப்படியே எடுத்து எழுதுறா. அததான் என்ன சொல்லுவோம் சந்தி. அப்ப அதுல என்ன இருக்கு, விகாரம் இருக்கு. இத்து இந்தானது விகாரம். புரியுதா? அது இங்க இந்து என திரிந்து இருப்பது விகாரம். இத்து வந்து எதா திரிந்திருக்கு, இந்தாக திரிந்திருக்கு. அடுத்த தரே நீ வந்தனன்ல தா இருக்கு பாரு, அந்த தா வந்து பிரிப்பா. இத்து பிளஸ் ஆ. புரியுதா? அந்த தாவை எப்படி பிரிப்பா, இத்து பிளஸ் ஆ. இத்தை எடுத்து எழுதுவா. அந்த இத்து என்ன வரும், இறந்த கால இடைநிலை, இறந்த கால இடைநிலை. அடுத்த பாரு அந்த நா இருக்குல்ல, நா பிரிப்பா, இன் பிளஸ் ஆ. அப்ப அங்க இருக்க தாள பிரிக்கும் போது இத்து பிளஸ் ஆ பிரிச்சாலா, அந்த ஆவும் இந்த இன்னும் சேர்ந்து அண்ணு வந்து சாரியை அப்படின்னு வரும். புரியுதா? அந்த அண் வந்து சாரியை வரும். அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஆ இருக்குல்ல, அந்த ஆ வந்து நாவை பிரிச்சாலா இன் பிளஸ் ஆ, அந்த ஆ வந்து அந்த எண் கூட சேர்ந்து அண் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி. புரியுதா? அப்போ வந்தனன் என்பது எப்படி பிரியுது அப்படின்னு பாரு. அப்போ இதுல முதல்ல வரக்கூடியது பகுதி, ரெண்டாவது வரக்கூடியது சந்தி, மூணாவது வரக்கூடியது இடைநிலை, நாலாவது வரக்கூடியது சாரியை, ஐந்தாவது என்னது வருது விகுதி. புரியுதா? இந்த விகாரம் என்பது பகுதி கூடையோ சந்தி கூடையோ என்ன செய்யும், இணைந்து வரக்கூடியதான் என்னது விகாரம். பகுதியிலேயோ சந்திலே ஏற்படக்கூடிய மாற்றம் தான் என்ன சொல்லுவோம் விகாரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்த பாரு பகாபதம் அப்படின்னு சொன்னா, பிரிக்க முடியாததான் என்ன சொல்லுவோம் பகாபதம். பகுப்பதன பிரிக்க கூடியது, பகாபதம் பிரிக்க முடியாது. மரம், கழனி, உன், எழுது ஆகிய சொற்களை கவனி, இவற்றில் மேலும் சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாது அல்லவா. மரம் என்பதை சின்ன சின்ன சொல்லாம் என்ன சொல்ல முடியாது, பிரிக்க முடியாது. அப்படி பகுப்பத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல்லதான் என்ன சொல்லலாம் பகாபதம் என்கிறோம் எனப்படும். புரியுதா? பகுப்பத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல்லுதான் பகாபதம் எனப்படும். இதை இவ வந்து அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாக என்ன செய்யும் இருக்கும். இந்த பகாபதங்களை நான்கு வகை சொற்கள்ல வரலாம், பெயர், வினை, இடை, உரி. பெயர் பகாபதம் அப்படின்னா நிலம், நீர், காற்று, நெருப்பு. வினை பகாபதம் அப்படின்னா வினை செயல், நட, வா, படி, வால். இதை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. புரியுது? அடிச்சொல்லா இருக்கு. இடை பகாபதம் அப்படின்னா மண், கொள், தெல், போல் அப்படின்னு வரக்கூடியது இடை பகாபதம். உரி பகாபதம் அப்படின்னா ஒரு தபனி களி வரக்கூடியது உரி பகாபதம் அப்படின்னு சொல்றோம். அடுத்த பாரு சரியான விடையை தேர்ந்தெடுத்துடுங்க. நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின் எண்ணிக்கை 42. எழுதினான் என்பது டேஸ், எழுதினான் என்பது செயல். அப்ப என்ன வரும், வினை பகுப்பதம். பிரிச்சு எழுத முடியும். அப்ப அது என்ன வரும், வினை பகுப்பதம். பெயர் பகுப்பதம் டேஸ் வகைப்படம். பெயர் பகுப்பதம் 6 வகைப்படம். காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு எது, இடைநிலை. காலத்தை காட்டக்கூடியது இடைநிலை. பெயர் பகுப்பதம் அப்படின்னா பெரியார். வினை பகுப்பதம் வாழ்ந்தான். இடை பகுப்பதம் மண். உரி பகாபதம் நனி. புரியுதா? பெயர் பகுப்பதம், வினை பகுப்பதம், இடை பகாபதம், உரி பகாபதம். புரியுதா? அடுத்த பாரு சரியான பகுப்பத உறுப்பை எழுதுக. போவாள், போ பிளஸ் யூ பிளஸ் ஆள். போனா என்ன வரும், பகுதி. இவ்னா எதிர்கால இடைநிலை. ஆள்னா பெண்பால். புரியுதா? இன் வந்தாதான் ஆண்பால். எல் வந்தனா பெண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்த பாரு நடக்கின்றான். நட பகுதி. இக்கு வந்து என்ன வரும், சந்தி. அங்கே இருக்கக்கூடிய மெய்யெழுத்து என்ன வரும், சந்தி. ரா வந்து பிரியம், இரு பிளஸ் ஆ. அந்த இர எதா மாறும், ரூ, கின்று. அது நிகழ்கால இடைநிலை. ஆண் என்பது இந்த இன் வந்திருக்கு, அப்ப என்ன வரும், ஆண்பால் வினைமுற்று விகுதி.
பின்வரும் சொற்களை பிரித்து பகுப்பத உறுப்புகளை எழுதுக. பார்த்தான் எப்படி பிரிப்பா? பார் ப்ளஸ் இத்து, அந்த இத்து அப்படியே எடுத்து எழுதுக. தா வந்து பிரியும், இத்து ப்ளஸ் ஆ, இத்து போட்டு அடுத்தது ஆ வந்து இந்த இன்னோட சேரும். பார் என்பது பகுதி, இத்து அங்கேயே இருக்கக்கூடிய மேயெழுத்து எடுத்து எழுதுனால அதை என்ன சொல்லுவோம்? சந்தி. அடுத்து பிரித்து எழுதியிருக்கல, அதில் வரக்கூடிய இத்து என்ன வரும்? இறந்த கால இடைநிலை. ஆண் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்த பரு பாடுவார். பாடுவார் பாடு, இந்த வா பிரியும், யூ ப்ளஸ் ஆ, இவ்வு இங்கே தனியாக எடுத்து எழுதுவோம், ஆ வந்து இந்த இரோட சேர்த்து எழுதுவோம். பாடு என்பது பகுதி, இவ் வந்து எதிர்கால இடைநிலை, ஆர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. குருவினாவிடை ஓர் எழுத்து ஒரு மொழி என்றால் என்ன? ஓர் எழுத்து பொருள் தரும் சொல்லாக, ஓர் எழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓர் எழுத்து ஒரு மொழி எனப்படும். புரியுதா? ஓர் எழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓர் எழுத்து ஒரு மொழி எனப்படும். எடுத்துக்காட்டு வந்து கை தா. அடுத்தது பதத்தின் இரு வகைகள் யாவை? பதத்தின் இரு வகைகள் பகுப்பதம் பகாபதம். பதத்தின் இரு வகைகள் பகுப்பதம் பகாபதம் அப்படின்னு ரெண்டு வகைப்படும். பகுப்பத உறுப்புகள் எத்தனை வகைப்படும், அவை யாவை? பகுப்பத உறுப்புகள் எத்தனை எடுத்துட்டு ஆறு வகைப்படும். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். சிறு வினாவிடை விகுதி எவற்றை காட்டும்? விகுதி பகுப்பதத்தின் இறுதியில், பகுப்பதத்தினுடைய இறுதியில் திணை பால் முற்றும் எச்சம், திணை பால் முற்றும் எச்சம் ஆகியவற்றை காட்டும். எவற்றை காட்டும் அப்படின்னா இந்த நாளும் திணை பால் முற்றும் எச்சம் ஆகியவற்றை காட்டும். விகாரம், விகாரம் என்பது யாது? எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பகுதி விகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் தான் எனது விகாரம். பகுதி விகுதி விகாரம் என்பது யாது? எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பகுதி விகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் தான் எனது விகாரம். எடுத்துக்காட்டு பாரு வந்தனன் வா பிரிவோம், அங்கே ஏற்கனவே சொன்னேன். அடுத்தது இத்து, அப்புறம் இந்த தா வந்து பிரியும், இத்து ப்ளஸ் ஆ, அந்த இத்துங்க போட்டுரும் ஆ அப்படி இருக்கும், நா பிரியும் இன் ப்ளஸ் ஆ, அப்போ அந்த இன்னு கூட இந்த ஆ சேரும், இந்த ஆ வந்து அந்த இன்னு கூட சேரும். புரியுது? அப்போ என்ன வரும்? வா ப்ராக்கெட்டில் வ, அடுத்தது இத்து ப்ராக்கெட்டில் இந்து, அடுத்து என்ன வரும்? இத்து ப்ளஸ் அன் ப்ளஸ் அன். வா என்பது பகுதி, வா வா என குறியது விகாரம். இத்து ப்ராக்கெட்டில் இந்து சந்தி, இத்து இந்தானது விந்தான விகாரம். அடுத்து வரக்கூடிய இத்து இறந்த கால இடைநிலை. அன் வந்து சாரியை, ஆண் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது பெயர் பகுப்பதம் எத்தனை வகைப்படும், அவை யாவை? பெயர் பகுப்பதம் ஆறு வகைப்படும், எத்தனை எடுத்துட்டு ஆறு போடணும். பொருள், பொருள்னா பொன்னன், பொன் ப்ளஸ் அன். இடம் நாடன், நாடு ப்ளஸ் அன். காலம் சித்திரையான், சித்திரை ப்ளஸ் அன். சினை கண்ணன், கண் ப்ளஸ் அன். பண்பு இனியன், இனிமை ப்ளஸ் அன். தொழில் உழவன், உழவு ப்ளஸ் அன்.